ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மரில் வண்டி வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயரும் ஹீட் ஆகும் நம்ம வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர் மட்டும் தான் பார்ப்போமே தவிர டயரோட டெம்பரேச்சர் வந்து பார்க்கவே மாட்டோம் அதனால தான் சொல்லுவாங்க லாங் ட்ரைவ் போகும்போது வண்டிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது டயருக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு ஏன்னா வண்டியுமே ரோடையுமே கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டயர் தான் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃப்ரிக்ஷன் இருக்கும் அந்த ஃப்ரிக்ஷனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும் இந்த ஹீட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஈஸியாக பஸ்ட் ஆகிடும் அதனால தான் நீங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் மேலே ஓட்டுறீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஹைவேஸில் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது பிரச்சனை கிடையாது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு கூட ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா டயரும் வந்து ஹீட்டு குறைஞ்சிரும் இன்ஜினும் ஹீட்டு குறைஞ்சிரும் இதுவே சிட்டியில் ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா ஆக்சுவலாக நூறு கிலோமீட்டர் ஓட்டக்கூடாது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ரெஸ்ட் கொடுத்து தான் ஓட்டணும் ஏன்னா சிட்டியில் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் இதுவே லாங் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ஆனால் ஸ்பீட் அதிகமாக ஓட்டுவீங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹீட்டை விட டயர் ஹீட் தான் அதிகமாக இருக்கும் ஸோ டயரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னால தெரியும் இதே மார்க்கிங் தான் இங்கே பாருங்கள் டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டின்னு போட்டிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் போட்டிருப்பாங்க இதில் டூ ஃபிஃப்டின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரோட இந்த வித்து மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த வித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டீனு சிக்ஸ்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு டிஸ்கில் இருந்து மேலே இருக்க இட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஆறுன்றது ரேடியல் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து ரேடியல்னால் ஸ்டீல் கம்பி வரும் அதுதான் வந்து ரேடியல்னு சொல்லுவாங்க நைலான்னா நைலான் கயிறு வரும் அதுதான் இது வந்து சொல்லுவாங்க நைலான்ட்டு இந்த சிக்ஸ்டீன் அப்படின்னு போட்டிருக்குது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கோட டயாமீட்டர் உங்கள் வண்டியோட டிஸ்கோட டயாமீட்டர் தான் ஆர் சிக்ஸ்டீன் இங்கே நைன்ட்டி ஃபைவ் அப்படின்றது லோட் ரேட்டிங் எச்ன்றது வந்து ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு வந்து விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றது இந்த எச்சோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ டென் கிலோமீட்டர் பர் ஆர் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும் எச் கத்தது வி அந்த மாதிரிலாம் வரும் வி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஆர் அதாவது நீங்கள் டூ டென் கிலோமீட்டர் பர் ஆவர் வரைக்கும் இந்த டயர் வந்து தாங்கும் டூ டென் மேலே ஓட்டினீங்கன்னா அது தாங்காது அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியல் ட்யூப்லெஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து ரேடியோ டயர் ட்யூப்லெஸ் டயர் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்ஸை குறிக்கும் நெக்ஸ்ட் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இயரை குறிக்கும் ஸோ இப்படி தான் வந்து டயரை பார்த்து வாங்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட் சைடு போட்டுருக்குங்களே அதை தான் வந்து வெளியே மாட்டி அதாவது வந்து வெளியே சைடாக வச்சு மாட்டணும் ஒரு சில பேர் வந்து மாற்றி மாட்டிட்டு அந்த மாதிரி மாட்டினீங்கன்னா டயர் வந்து அந்நீவனாக தேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் இஷ்யூ வேரிங் இஷ்யூ எல்லாமே வரும் ஸோ நெக்ஸ்ட் விஷயம் டயரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடு ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டயருக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் வந்து தொட்டு பாருங்கள் டயர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கூலாக வர வரைக்கும் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நழில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க ஏன்னா ரோட்டில் இருக்க ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயரில் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும் நினச்சி பாருங்கள் இது வெறும் லப்பர் தான் நம்மளால் வெறும் காலையில் நடக்க முடியல அப்போ வந்து டயர் வந்து எந்தளவுக்கு ஹீட் ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வந்து கல்லுங்களாக இருக்கும் இது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இதுவே ரோட்டில் ஏதாச்சும் ஒரு கல் இருக்குது அப்படின்னா இந்த கல் மேலே இந்த கல் படும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு டயரை பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அவங்க வண்டி டயரில் எங்கேயாச்சும் கல் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து விட்டுருங்க நெக்ஸ்ட் விஷயம் கரெக்டான டயர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணணும் டயர் ப்ரெஷர் அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா சென்ட்ரா உப்புன மாதிரி ஆகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரா மட்டும் தெரியும் சைடில்லாம் தெரியாது டயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா சைடில் மட்டும் இந்த சைடும் அந்த சைடும் மட்டும் தெரியும் சென்ட்ராக வந்து தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பிஎஸ்ஸே வைக்கலாம் ஸோ நான் வந்து தேர்ட்டி ஃபோர் இருப்பேன் அதை வந்து உங்கள் வண்டியோட டோரில் ஆர்டர் அது வந்து ரைட் சைட் டோரில் ஒட்டியிருப்பாங்க எவ்வளோ வந்து ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அதே மாதிரி டயர் வந்து ஓவர் சைஸும் போடாதீங்க ஓவர் சின்னதாகவும் போடாதீங்க கம்பெனியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டயர் தான் போடணும் மாதிரி ஓவர் சைஸ் போட்டிங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஆனால் பிக்கப்பும் குறைஞ்சிரும் மைலேஜும் குறைஞ்சிரும் இன்ஜினோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குறைஞ்சிரும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்